ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்போர்ட்ஸ் தமிழா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, சென்னை நேர்சியோட ஒரு நேற்று வேலையான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் யுனைடட் ஹோமில் போயிட்டு 3-2 கோல் ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, லூகாஸ் பர்மிலா பெனால்ட்டியில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார், வில்மா ஜோர்டன் வந்து ஒரு 2 கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லூகாஸ் பர்மிலாவுக்கு முன்னாடி எல்சினோ வந்து ஒரு 2 மேட்ச் வந்து ப்ளே பண்ண வச்சுருப்பாங்க ஓன் கையில். அதில் பார்த்தீங்கன்னா, எல்சினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவாகவே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து லூகாஸ் பர்மிலா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெனால்ட்டியில் ஒரு நல்ல ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாமல் 2 லாங் ரேஞ்சர் ஷாட்டு கூட எடுத்திருப்பார். அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். மேபி சென்னை நேர்சியோட ஃபியூச்சர்னே சொல்லலாம் லூகாஸ் பர்மிலா. அதேமாரி ஸ்ட்ரைக்கரில் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸாக வந்து டேனியல் சிமாச்சோக்கோ தான் வந்து ஃபார்வர்டில் வந்து ப்ளே பண்ண வச்சிருப்பாரு ஓன் காயில். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா வில்மர் ஜோர்டன் தான் வந்து டேனியல் சிமாச்சோக்கு பதிலாக ஸ்டார்டிங் லெவலில் வந்து ப்ளேஸ் ஆகிருப்பார். அதுவும் இல்லாமல் நேற்று அவரோட பிறந்த நாள், அதில் வந்து 2 கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார் பர்த்டேயில். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்சும் வந்து வில்மா ஜோர்டன் வந்து தான் ஸ்டார்டிங் லெவனில் ப்ளே பண்ணவர்னு எதிர்பார்க்கலாம். அதேமாரி சப்ஸ்டியூஷனில் வந்து வில்மா ஜோர்டனுக்கு பதிலாக டேனியல் சிமாச்சோக்கு தான் வந்து இறங்குவார்னு எதிர்பார்க்கலாம். சென்னை யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாக வந்து மிட்ஃபீல்ட்லேயும் வந்து எச் நாம்டேவும் லூகாஸ் பர்மிலா எல்சினோ இவங்களாம் இருக்காங்க. டிஃபென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கித் முகர்ஜி லால்டின் புயா இவங்களாம் இருக்கிறாங்க. மேபி ஒரு விண்டேஜ் சென்னை யுனிவர்சியாக வந்து தி சீசனில் எதிர்பார்க்கலாம். ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா டேனியல் சிமாச்சோக்கு, வில்மா ஜோர்டன், ஃபருக் சௌத்ரி, இர்ஃபான் யாதவ் இந்தமாரி ஃபார்வர்ட்லேயும் வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் பேக்கேஜில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சென்னை யுனிவர்சியோட நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24 அன்றைக்கி அகேன்ஸ்ட் எஃப்சிகோவா கூட தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை நேர்சி வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் கூட வந்து ஹோமில் வின் பண்ணதே இல்லை. மேபி இந்த மேட்சை வந்து ஹோமில் வந்து ஃபஸ்ட்டு வின்னாக இருக்க போதுன்னு சொல்லலாம். எஃப்சிகோவா கூட வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் கோச் தான் வந்து இப்போ எஃப்சிகோவாவுக்கும் கோச் பண்ணியிருக்காரு. மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போதுன்னு சொல்லலாம். இது போல் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை சந்திக்கிற மக்களே, பாய்.